வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி தற்போது முக்கிய மாற்றங்கள் மீண்டும் தமிழகத்தில் முழுவதும் அறிவிக்கப்படுமா, என்ன முக்கியமான கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட போகிறது இருக்காங்க எல்லாமே இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு தமிழக அரசு பற்றி தற்போது முழுவதுங்க பற்றி பல முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்கப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகம் முழுவதும் பார்க்கும்போது 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் தற்போது கொரோனா பாதிப்பு கணிசமாக உயர்ந்து கொண்டே வந்துட்டு இருக்கு. அதே போன்று சென்னையில் மட்டுமே 22 இடங்களில் கொரோனா பாதிப்பு அதிகமாக பரவிட்டிருக்குன்னு சொல்லப்படுறாங்க. அதனால தடுப்பூசி முகாம் வந்து நம்மளுக்கு தீவிரப்படுத்தப்படுமோ என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. தமிழகம் முழுவதும் நாளை அதாவது ஜூன் மாதம் 13ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாங்க. பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் மாணவர்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டிருக்காங்க. அப்படி முகக்கவசம் அணியாத மாணவர்களுக்கு ₹500 அபராதம் விதிக்கப்படும் என தற்போது ஒரு புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று மீண்டும் தமிழகத்தில் முழு ஒழுங்கு அறிவிக்கப்படுவான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இதனால பார்க்கும்போது தமிழகம் முழுவதும் பார்க்கும்போது ஒரு சில மாவட்டங்களில் கணிசமாக கொரோனா பாதிப்பு உயர்ந்து கொண்டே வந்துட்டுருக்கு. 24 மாநிலத்தில் பார்க்கும்போது 195 பேர் கொரோனாவால் பாதிக்கப்படுறதா சொல்லப்படுறாங்க. இது மீண்டும் மீண்டும் அதிகரிக்கப்பட்டால் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதே போன்று இந்த ஆலோசனை கூட்டங்களுக்கு பிறகுதான் தமிழகத்தில் வந்து எந்த அளவுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என தற்போது ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வந்துட்டுருக்கு. இந்த ஆலோசனை கூட்டங்களுக்கு பிறகுதான் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் எல்லாமே இப்போ நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. ஆனால் தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்படுமே தவிர முழு ஒடுங்கு அறிவிக்கப்பட மாட்டாது, கட்டுப்பாடுகள் மட்டும்தான் நீடிக்கப்படும். அதே போன்று முழு ஒடுங்கு அறிவிக்கப்பட்டால் மக்கள் ரொம்பவே பாதிக்கப்படுன்ற பட்சத்தில் தற்போது நிலவரப்படி முழு ஒடுங்கு அறிவிக்கப்பட மாட்டாது, புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்து தற்போது பொதுமக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அதே போன்று கொரோனா பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். மக்கள் கூடும் இடங்களில் ஒருவர் தொற்றால் பாதிக்கப்படக்கூடாது என்று தற்போது அனைத்து மக்களும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளார். நன்றி, வணக்கம்.